அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றினா, ஆஸ்திரேலியா ரெட்னே பேர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிகப்பு புல்லு தான், அதாவது இது என்னென்னா பசுந்தீவனம் தான். அதாவது மாட்டுக்கு வந்து பசுந்தீவனம், அந்த ஆட்டுக்கு நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா புஸ்தியாக வளரக்கூடிய ஒரு இது தான், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு இனிப்புத்தன்மை. இது எப்படி நடவு பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் காட்டியிருக்கேன். ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன், அது லாஸ்ட் லிங்க்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நிலத்தை வந்து ப்ளைனாக ஓட்டிட்டு அதில் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊன்றது தான். பாருங்கள் எப்படி ஊனியிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். ப்ளைனாக தான், நான் எதுவும் பாரு போடலை, ப்ளைனாக ஊனியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதான் ப்ளைனாக ஊனியிருக்குது எப்படின்னு தெரியுது. பாருங்கள் அகலம் வந்து 3 அடி, லென்த்தில் வந்து 1 அடிக்கு 1 அடி ஒன்று ஊனலாம், சரிங்களா. இதில் வந்து நான் நட்டிருக்கேன், ஒரு நாள் வச்சுருந்தா நட்டேன், பாருங்கள் இப்போ எப்படி நட்டிருக்கேன்னு பாருங்கள். இதான் வந்து தண்ணி வந்து ப்ளைனாக விட்டு அந்த ரொட்டேட்டர் விட்டுட்டு தண்ணி வந்து ப்ளைனாக விட்டுட்டேன், பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கயிறு பிடிச்சி நட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் அடுத்த வீடியோவில் நான் கயிறு பிடிச்சி எப்படி நட்டுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா அகலை வந்து 1-3 அடி போட்டுக்கலாம். அதே போல் வந்து புல் வெட்டி 1 நாள் 2 நாள் வச்சுருந்து சாக்கிலே வச்சு நடலாம், தப்பு கிடையாது. பாருங்கள் இப்போ நான் நட்டுட்டு இருக்கிற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இதுமாரி தான் நடணும், கிராஸ் கிராஸாக நடணும். இப்போ நான் இதில் நட்டதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1500 புல் நட்டிருந்தேன், அதில் 100 புல் ஃபால்ட் வந்துடுச்சு. அது வர செய்யும், எனக்கே அந்த ஃபால்ட் வரும், உங்களுக்கும் அது வரும். நான் எங்கே புல் அனுப்பினாலும் அந்த ஃபால்ட் வரும். நான் இப்படி தான் நட்டிருக்கேன், நீங்களும் இதுமாரி நட்டால் பரவாயில்ல. இல்லை தண்ணி எங்களுக்கு வந்து தேங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான், தேங்கி நின்றுச்சு அப்படின்னா பார் போட்டு நடுங்க. நான் கயிறு கட்டி நீர் நின்றுட்டால் கரெக்டாக சாலையாக நட்டிருக்கேன் பாருங்கள். இதேமாரி நீங்களும் நடுங்க. இது எதுக்கு உங்களுக்குன்னா, சில பேர்த்து நடத்தறதில்லை அப்படிங்கிறதுனால தான் இது போட்டு வீடியோவை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், சரிங்களா. மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. அதே போல் வந்து அறுக்கிறது வந்து மற்றபடி இதில் வந்து உரம் எதுவும் போடணும் அவசியம் கிடையாது. இதில் நான் உரங்கிறம் போடல, உரம் போட்டினா கொஞ்சம் கருங்கருன்னு நல்லா செக்கச்சவேன்னு பில்லு வரும். உரம் போடல அப்படின்னா கொஞ்சம் பச்சை கலந்து வரும்னு வச்சுக்கலாம், மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து இதில் கொஞ்சம் சுனத்தன்மை இருந்தாலும் பட்டு வந்து மாடோ எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் புஸ்தியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஊக்கமாக கொடுக்கும். பாருங்கள் இப்போ பில்லும் பாருங்கள், நட்டு கரெக்டாக 45-50 நாள் ஆகிட்டு 5 அடி 6 அடி 7 அடி ஹைட்டு வந்துருச்சு. நமக்கு விதைப்புல் விடுறதுனால 3 மாதம் நான் கண்டிப்பாக விடுவேன், ஏன்னா ஃபுல்லாக விதைப்புல்லுக்கு மட்டும்தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு விதைப்புல் வேணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ அடுத்த வீடியோவில் அப்படியே இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஏன்னா அது ஏற்கனவே போட்ட வீடியோ தான். இதில் நம்மள்ட்ட வந்து சூப்பர் நேப்பர் இருக்குது, மக்காச்சோள நேப்பர், ரெட் நேப்பர், ஆஸ்திரேலியா ரெட் நேப்பர், குட்டை நேப்பர், இது 4 விதமாக நம்மள்ட்ட இருக்குது. எது கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், இது முழுசாக கேளுங்கள். அந்த கரும்போட இது சேர்ந்ததாக்குங்க. ஆமா அது மேத்தமா இருக்கு, அந்த கரும்பு அந்த இது ஒடியில அந்த பச்சை இருக்கு. விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாமா, அதாவது ஆஸ்திரேலியா ரெட் சூப்பர் நேப்பியர் வச்சு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சில இடத்துல கலப்படத்தை கொடுத்து, இதிலே வந்து ரெட் சூப்பர் நேப்பியர்லேயே வந்து கலப்படமும் இருக்குது. அதாவது அந்த கோ 4 கோ 5 வர மாதிரி அதுலேயும் வந்து ரெட் சூப்பர் நேப்பியர் அதுமாரி இருக்குது. நம்மள்ட்ட ஒரிஜினல் சூப்பர் நேப்பியர், ரெட் சூப்பர் நேப்பியர், ஆஸ்திரேலியா ரெட் சூப்பர் நேப்பியர். அதாவது ரொம்ப சாஃப்ட் தன்மை, அதாவது நம்ம பொங்கலுக்கெலாம் கரும்பு வச்சு படைப்போம் பார்த்திங்களா, அந்த பன்னீர் கரும்புன்னு சொல்லுவாங்க, அந்த கரும்புடைய சேம் இதே தான் இதுவும். இதை வந்து நீங்கள் நானே உரித்து சாப்பிட்ருக்கேன், உரித்து அதாவது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானே டேஸ்ட் பார்ப்பேன். அதுபோல் நல்லா ஒரு இனிப்புத்தன்மை, அதாவது கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்குது. மாட்டுக்கிட்ட போட்டாலும் எல்லாமே சாப்பிட்ருது, அதாவது தண்டு இதை அடி தண்டை கொதம் சாப்பிட்ரு, ரொம்ப முத்த விட்டாலும் அடித்தண்டு ரொம்ப வந்து அடித்தண்டு வந்து ரொம்ப வந்து கடுசாக இருப்போங்கம்பாங்க, அதாவது மாடு எதுவுமே சாப்பிடாதும்பாங்க. இது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாப்பிட்டு நீங்கள் இப்போ ஒரு தண்டை அறுக்குக்குள்ளேயே உடைய பார்க்கும் அந்தமாரி உள்ள சாப்பிட்டு தான். வெயிட்டும் அதே போல் வந்து இதில் வந்து நல்லா வெயிட் இருக்குது, க்ரீனை விட இதில் நல்லா வெயிட் இருக்குது. க்ரீன்லாம் வந்து ரொம்ப ஒரு 10 கழியாக எடுத்தோம்னா நல்லா அழகாக தூக்குற ஒரு ஸ்டேஜ் வரும், இது ஒரு 10 கழி எடுத்தோம் ரொம்ப அதை விட டபுள் மடங்கு வெயிட் இருக்குது. நமக்கு பொறுத்தளவுக்கு வெயிட்டு தான் பார்த்திங்கன்னா ரெட் சூப்பர் நேப்பியர் நல்லா வந்து அதோடைய இலைகள்லாம் வந்து ரொம்ப சிகப்பாக வருது. சுனத்தன்மை கொஞ்சம் கண்மை தான், எல்லாமே சோனா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அதே அந்த கோ 4 நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ரெட் சூப்பர் நேப்பியர்ல கோ 4 இருக்குது, அதே வந்து அதில் சோனா இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு சுனையோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த தண்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா சாப்பிட்டா நல்லா ரெட்டாகவே இருக்குது, அது அப்படி கிடையாது. அந்த ரெட்டு க்ரீனு இதே போல் க்ரீனும் அப்படி தான், பட் க்ரீன் கொஞ்சம் வந்து கடுசாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கடுசாக இருக்கும். இது மாட்டுக்கிட்ட போட்டால் ஒன்று கூட விட மாட்டேங்குது, எல்லாமே சாப்பிட்ருது. ஏற்கனவே வந்து நான் க்ரீனோட வீடியோ நிறையா போட்டிருக்கேன். இப்போ இது நடவு முறையை பற்றி சொல்லலாம். ஏற்கனவே க்ரீன் எப்படி நடவுமோ அதேமாதிரி தான், நீங்கள் நார்மலாக வந்து தொழுவரம் போட்டு நல்லா 3 டைம் 4 டைம் உழுதுட்டு நல்லா 2 அடி 3 அடி பார் கூட நல்லா அகலமாக போட்டுங்க. 3 அடி 3 க்கு 2 கூட கரண வைங்க, இல்லை 2 க்கு 2 கரண வைங்க, 2 க்கு 2 வச்சிங்கனாவே உங்களுக்கு கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லை 3 க்கு 1 கூட கரண வைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கலாம், சரிங்களா. 3 க்கு 1.5 வைக்கலாம், இல்லை 2 க்கு 2 கூட வைக்கலாம். சில பேர் நம்மள்ட்ட கேட்குற கேள்வி, இது எப்படி நடணும் எப்படி நடணும், நடுற வீடியோ வந்து க்ரீன் போட்டிருக்கேன், அதே மெத்தட் தான் சிகப்பு ரெட் சூப்பர் நெப்பில் நடணும், சரிங்களா. இது அறுவடைக்கு காலைக்கும் வந்தால் ஒரு 2 மாதத்தில் நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும், ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு அறுவடைக்கு மட்டும். ஏன்னா இது பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லேட் பிக்கப்பில் வரும், நம்ம அறுக்கிறது 2 நாளைக்கு. இப்போ இதெல்லாம் வந்து படுத்துருக்குன்னா இது வந்து நான் விதைக்கி விட்டுருந்தேன், சரிங்களா. 3.5 மாதம் 4 மாதம் பக்கமாக ஆகிட்டு விதைக்கி விட்டுறதுனால ஒரே ஒரு நாள் மழை, சரியான மழை, அந்த வெயிட் தாங்கலை, வெயிட்டு தாங்காமல் கீழே படுக்க ஆரம்பிச்சிருச்சு.
கீழே படுத்துருச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு மற்றபடி ஒன்றும் கிடையாது, மற்ற எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல. இதுக்குள்ளே இப்போ எல்லாம் சேல்ஸ் முடிச்சிடும். இப்போ இது வந்து ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்து ஏரியாவில் வந்து ஒருத்தர் கேட்டு வாங்கிட்டு போனார், ஒரு 1000 கரனை வாங்குறாங்க. இந்தமாரி தான் நறுக்கி உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பார்சல் பேக்கிங் பண்ணி, எந்த பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு சொல்கிறீங்களோ, எம்எஸ்எஸ்ஸு இல்லை அதிமினா ஒன்று இருக்குது, ஏகேஆர் இருக்குது, ஏபிடி இருக்குது, எதில் உங்களுக்கு சொல்கிறீங்களோ அங்கே போகிறோம். மேக்ஸிமம் வந்து எம்எஸ்எஸ் தான் நமக்கு பக்கமாக இருக்குது, மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்னு சொல்லி, அதில் தான் நம்ம பார்சல் போடுவோம். இந்தமாரி பேக் பண்ணி போடுவோம். இதுக்கு உரத்தன்மை எதுவும்னா, நான் எதுவுமே உரம் போடலைங்க. நம்மளுடைய மாட்டுக்கு இதை போடுறோம், மாடு திரும்ப சாணம் போடுது, அந்த சாணத்தை தூக்கி திரும்ப வயலில் போடுறோம், அவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் யூரியா போட சொல்லுவாங்க, டிஏபி போடுவாங்க, நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. ஏன்னா மாட்டுக்கோசம்தான் இதை நம்ம கொடுக்குறோம். திரும்ப மாட்டோடைய எருவு போடுறதுனால அது வந்து எந்த ஒரு மாடு சாப்பிடாமல் இருக்காது அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கும் திரும்ப நம்ம இயற்கையாக கொடுக்குறோம். அதாவது இதில் நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணக்குள்ளே அது கெமிக்கலாக போய் மாட்டுக்கு சேரும், சரிங்களா? அதனால் இயற்கையாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாகவே பண்ணுவோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதனால் வந்து உரம் போட்டால் தான் நல்லா வளரும், இல்லை உரம் போடாமல் நல்லா வளராது அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. உரம் போட்டாலோ போடுனாலோ நல்லாவே வளரும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 அடி 15 அடி ஹைட்டு, 10 அடி மேக்ஸிமம் ஒரு வச்சுங்க, ஒரு 10 அடி 12 அடி ஹைட்டு போய் தான் இப்போ நான் நறுக்கியிருக்கேன். இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் நறுக்கி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நறுக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேக் பண்ணுறது அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா நாளை மறுநாள் வந்துடும், ஒரு நாள் மறுநாள் நாளைக்கே வந்துடும், இல்லை ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். வந்து மற்றபடி எதுவும் வரல, ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே வரும், அவ்வளோதான். அதாவது இன்றைக்கி போடுறோம்னா நாளை மறுநாள் வரும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி, வணக்கம்.